சொன்னது போல மறுபரிசீலனை என்பது ஒரு பேச்சு இல்லை. காரணம், நம்ம முதல் பிரஸ் மீட்டில் சென்னையில் நான் பேசியிருந்தேங்கண்ணா, விமான நிலையத்தில் கட்சி சார்பாக பேசியிருந்த பொழுது நான் சொல்லியிருந்தேன், ஒரு கூட்டணிக்கு ஒரு மரபு இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. இடைத்தேர்தலெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய பலப்பரிச்சை, கட்சியினுடைய வளர்ச்சி, அதெல்லாம் பார்ப்பதற்கான ஒரு அளவுகோல் இல்லைங்கண்ணா. அதிலும் குறிப்பாக ஒரு கூட்டணி தர்மத்தின் படி தான், ஒரு கூட்டணி நடக்கும் பொழுது தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மரியாதை இருக்கும், நம்ம ஒரு பேச்சுக்கு கூட ஒரு கண்ணியம் இருக்கும். அந்த அடிப்படையில் அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேங்கன்னா, அதே நேரத்தில் திமுக காங்கிரஸ் இதை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சி என்பது பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கணும், மக்கள் ஆதரவு பெற்றிருக்கணும், வேட்பாளர் வந்து மக்களுக்கு நல்ல அறிமுகமாக இருக்கணும், அதுவும் அந்த ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கணும். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கன்னா, காரணம் இடைத்தேர்தலில் பணம் என்பது ஆளுங்கட்சி தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க. இந்தியாவில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலெலாம் பார்க்குறோம், தெலங்கானாலெல்லாம் கிட்டத்தட்ட டிஆர்எஸ் கட்சியினர் 350 கோடி ரூபாய்க்கு மேலே கடைசியாக நடந்த இடைத்தேர்தலில் செலவு பண்ணியிருக்காங்க. அதுவும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை 3 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் கிட்டத்தட்ட. இப்போ திமுகவினுடைய அந்த தேர்வு குழு, அந்த தேர்தலுக்காக போட்டிருக்கக்கூடிய குழுவை பார்க்கும் பொழுது நிறைய அமைச்சர் பெருமக்கள். ஸோ எந்த அளவுக்கு பணம் செலவு செய்யப்படும் என்பது பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அணியாக நாம் இருக்கக்கூடிய வேட்பாளர் வந்து வெற்றி பெறக்கூடிய முழு வாய்ப்பும் அந்த வேட்பாளருக்கு கொடுக்கணும். அதனால தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் முதல்லிருந்து நம்ம தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம், இதில் வந்து எந்த விதமான ஒரு கன்ஃபியூஷனும் எதுவும் கிடையாதுங்கன்னா, நம்ம கூட்டணியில் பெரிய கட்சி என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஈரோடை பொறுத்தவரை இதற்கு முன்பு பலமுறை எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் அங்கே இருக்கின்றார்கள். ஈரோட்டிலிருந்து அமைச்சர் பெருமக்கள்லாம், அமைச்சர் பெருமக்கள்லாம் இருந்தவர்கள்லாம் இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி அதிமுக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து யாருக்கெல்லாம் வந்து நிக்கிறக்கு வந்து விருப்பம் இருக்கோ விருப்பம்னு கொடுப்பதற்காக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்முடைய அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் அண்ணனும் வந்துட்டு போயிருக்கிறாங்க. சில விஷயங்கள் நானும் பேசி கொண்டிருக்கின்றேனன்னா, இது வந்து எந்த ஒரு கட்சியும் கூட நான் வளர்ந்துட்டேனா, நான் பெரியாளா அப்படிங்கிறத விட அந்த நிற்கக்கூடிய வேட்பாளர் முழு தகுதி வாய்ந்த வேட்பாளராக இருக்கணும். அந்த வேட்பாளர் பணபலம், படைபலம் இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய, எல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பலத்தையும் கூட திமுக வந்து தப்பாக தான் பயன்படுத்த போகிறாங்க. அதையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேட்பாளர் அங்கே நிற்கணும், அந்த வேட்பாளர் பின்னாடி எல்லாமே அணிவகுத்து நிற்கணும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடுங்கன்னா, கட்சியினுடைய நிலைப்பாடு. அதே நேரத்தில் அடுத்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 12-13 மாதங்களில் வரப்போகுது, ரொம்ப அருகில் இருக்குது. அதனால் நல்ல முடிவு வெகு விரைவில் எடுக்கப்படுங்கண்ணா, கவலைப்படாதீங்க அண்ணா. இருங்கண்ணா, இதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க அண்ணா, பெரிய கட்சி என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு முன்பு அவர்கள் அங்கே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அமைச்சர் பெருமக்கள், வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் அமைச்சர் பெருமக்களாக அந்த கட்சியில் அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பலம் வாய்ந்த ஒரு கட்சி நிற்கணும், நல்ல வேட்பாளர் நிற்கணும், அந்த வேட்பாளர் ஜெயிப்பதற்கான எல்லா விதமான ரிசோர்ஸஸும் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. இதில் வந்து இங்கே ஒரு டிவிஷன், அங்கே ஒரு டிவிஷன் அப்படி இருக்கும்பொழுது சரியாக இருக்காது. உதாரணத்துக்கு வந்து இப்போ பிஜேபி தொண்டர்கள் வந்து பிஜேபி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கூட நமக்கு தெரியும் நம்முடைய பலம் என்ன. இன்றைக்கி களத்தில் வந்து 2-3 பிரிவுகளாக வாக்குகள் பிரியும் பொழுது அது என்ன நடக்கும். அதே நேரத்தில் கூட்டணியில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் எடுத்தம் கௌதம் என்று நாம் சொல்வதை விட இந்த கூட்டணியில் நிறைய தலைவர்கள் வந்து நம்மகிட்டே வந்து தனியாக ஆஃபீஸ் வந்து பேசியிருக்காங்க, தொலைபேசி மூலமாக பேசியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே சொன்னது போல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நேரம் இருக்குது, காலம் இருக்குது, எங்கேயும் போய்விடவில்லை, இங்கே தான் இருக்கின்றோம். அந்த நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான அஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டியது இந்த கூட்டணியினுடைய கடமை. இந்த கேள்வி தெளிவாக சொல்லிட்டேங்கண்ணா, எல்லாம் நீங்க என்னதான் சுற்றி சுற்றி கேட்டாலும் இதில் ஒரே பதில் தான். யார் வேணுமானாலும் அரசியல் என்ன வேணாலும் சொல்லாங்கண்ணா. இப்போ அதே நேரத்தில் காங்கிரசினுடைய அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரே சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, நான் வந்து இதை எதிர்ப்பேன் அப்படின்னு சில பிரச்சனைகள்லாம் மீடியாவில் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க, அதெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி காங்கிரஸில் பெரிய அளவில் இருக்குது. அதனால் இவிகேஎஸ் அவர்கள் வேட்பாளராக இருந்தாலும் கூட அவருடைய பேச்சை வந்து தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர் பேசிய பேச்சுக்களை தமிழக மக்கள் அவர் என்னெல்லாம் பேசியிருக்காங்க. அவர் ஒரு அரசியல் விஷயத்துக்காக பிஜேபியை குற்றம் சுமத்தலாம், குறை சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவரே
முழுமையாக அவர் பின்னால் நிற்பாரா என்பதே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதை நான் சொல்ல, பத்திரிகை நண்பர்கள் இரண்டு நாட்களாக நீங்கள் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது ஈவிகே சனன் அவர்களுக்கு மற்ற கட்சியை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரே கேள்வி. பொது வேட்பாளர், நான் பொது வேட்பாளர் நான் சொல்லவே இல்லைங்கன்னா அதை பொது. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு கூட்டணியில் ஒரு வேட்பாளர் என்ன, ஒரு கூட்டணியோட வேட்பாளர் தமிழகத்தில் அதிமுக. நான் ஏற்கனவே திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன். அதான் நான் பத்திரிகை நண்பர்கள் சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதிமுக என்பது பெரிய கட்சி, அங்கே நின்று ஜெயித்த கட்சி. அவங்ககிட்ட கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் இதற்கு முன்னாடி நின்று ஜெயித்தவங்க, இதற்கு முன்னாடி ஜெயித்த அமைச்சரானவங்க, அந்த கட்சி தீர்மானிக்குது. அப்படி இருக்கும்பொழுது இந்த நேரத்தில் வந்து நீங்கள் போடுவீங்களா அவங்க போடுவாங்களா அப்படிங்கிற பேச்சில், இடைத்தேர்தலை பொறுத்தவரை இது வந்து பலப்பரிச்சை கிடையாது. இந்த கட்சி எப்படி வளர்ந்துருக்கு, இந்த கட்சி எப்படி வளர்ந்துருக்குன்னு நிற்கக்கூடிய வேட்பாளர், திமுக காங்கிரஸினுடைய வேட்பாளரை தோற்கக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கணும். அந்த வேட்பாளருக்கு எல்லா விதமான களத்தையும் நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடோ தவிர இதில் வந்து போட்டியோ பொறாமையோ, யார் பெருசு யார் சின்னது அப்படிங்கிற பேச்சு கிடமில்ல. நன்றிங்க. அறநிலைத்துறை கேள்வி கேளுங்கண்ணா. சர்ச்சைகள் வந்தால் அரசு சிறப்பாக செயல்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு. அண்ணாமலை எப்போதுமே குதிர்க்கமா ஏதாவது வந்து சர்ச்சைகள் தொடர்பாக பேசுறாரு. அண்ணா, அறநிலைத்துறை பொறுத்த வரைக்குங்கண்ணே, நேற்று முன்தினம் சென்னையில் நம்ம உண்ணாவிரத போராட்டத்தில் நான் பேசிய கருத்துக்கள் எல்லாமே ஆர்டிஐயில் இருக்கக்கூடிய உண்மைகளுங்கண்ணா. அதை அவர் மறுத்து சொல்லட்டுங்கண்ணா. திருச்செந்தூர் கோவிலில் 5309 மாடு காணாமல் போகலின்னு அவர் சொல்லட்டுங்கண்ணா. கிட்டத்தட்ட 1302 கோடி ரூபாய்க்கு அறநிலைத்துறையில் இன்டர்னல் ஆடிட்டிங்கில் அப்ஜெக்ஷன் இல்லைன்னு அவர் சொல்லட்டுங்கண்ணா. கிட்டத்தட்ட 1500,000 பில்லு வந்து அப்ஜெக்ஷனில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது இல்லை என்று தெளிவுபடுத்துட்டு ஒரு அமைச்சர் பெருமகன் வந்துனா நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு பதில் கருத்து சொல்கிறாருன்னா ஆதாரப்பூர்வமாக இருக்கணும். 19 ரூபா சொல்லக்கூடாது. நம்ம சொன்னது அனைத்துமே ஆர்டிஐ டாக்குமெண்ட்டோடு சொல்லியிருக்கோம். அதில் ஒரு ஜேசி ஆஃபீஸ்க்கு வாங்கியிருக்கக்கூடிய டாய்லெட்டு சீட்டை கூட ஒரு கட்சி ஒரு கோவிலினுடைய உண்டியல் பணத்தை எடுத்திருக்காங்க. அதையும் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். 12% ஒரு கோவில் வருமானம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டாக போகுது, 4% வந்துங்கன்னா ஆடிட்டிங் காஸ்ட்டாக போகுது, 16% அங்கே போகுது. அப்படி இருக்கும் பொழுது மிச்சர் முறுக்கு அதையும் சொல்லியிருக்கோம். எந்தெந்த கோவிலில் மிச்சர் முறுக்கு கூட நீங்கள் உண்டியல்லேருந்து பணம் எடுத்திருக்கீங்கன்னு. இதற்காக அறநிலைத்துறை உருவாக்கப்படவில்லை என்பது பத்திரிகை நண்பர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கண்ணா. ஸோ கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லட்டும் சேகர்பாபு அண்ணே. அல்லது இல்லைல்ல, நாங்கள் அதை மாற்றிக்கிறோம், இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் செய்யலின்னு சொல்லட்டும், அதை வரவேற்கிறாங்கண்ணா. ஆனால் அண்ணாமலை வந்து குதர்க்கமாக பேசுகிறாரு, இந்த மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிற கருத்து. நாம் சொல்லியிருப்பது கோவில்கள் நன்றாக இருக்க வேண்டும். எதற்காக ஒரு பக்தாதிகள் உண்டியலில் பணம் போடுறாங்களோ அந்த பணம் அந்த கடவுளுக்காக கோவிலினுடைய வளர்ச்சிக்காக இருக்க வேண்டுமோ தவிர அதிகாரிகளுடைய பஜ்ஜி போண்டா முறுக்கு மிக்சராக மாறக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். நன்றி. உங்களுக்காக தான் பிரஸ் மீட்டே பண்ணுறேன்.